செல்ல பிராணிகளெல்லாம் விற்பனை செய்கிற கடை ஒன்று இருக்குது. அந்த கடைக்காரருக்கு புதுசாக விற்கிறதுக்காக சில நாய்க்குட்டிங்க கிடைக்குது. அப்போ அந்த கடை வழியாக ஒரு பொண்ணு நடந்து போகிறாங்க. நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு இருக்குன்னு அந்த போர்டையும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு ஒரு நாய்க்குட்டியோட விலை என்னன்னு கேட்குறாங்க. கடைக்காரர் 1000 ரூபான்னு சொல்கிறாரு. அவங்க தன்னோட பர்ஸை எடுத்து பார்க்குறாங்க, ஆனால் அதில் 500 ரூபா தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த நாய்க்குட்டிகள் எல்லாம் பார்க்கணும்னு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க. அந்த கடைக்காரர் ஒரு விசில் எடுத்து ஊதுறாரு. உடனே அந்த நாய்க்குட்டிகள் எல்லாம் கடைக்காரர்கிட்ட ஓடி வராங்க. அதில் ஒரு நாய் மட்டும் ஓடி வராம தன்னோட காலை இழுத்துக்கிட்டே வந்தது. உடனே அந்த பொண்ணு எதுக்காக இந்த நாய்க்குட்டி இப்படி நடந்து வருதுன்னு கேட்குறாங்க. அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இந்த நாய்க்குட்டி பிறக்கும்போதே ஊனமாக தான் பிறந்தது, இதனால் கடைசி வரைக்கும் நடக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த நாய்க்குட்டியை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரர், இந்த நாய்க்குட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இலவசமாகவே எடுத்துக்கலாம், இதுக்காக நீங்கள் எனக்கு பணம் தர வேணான்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. எதுக்காக இந்த நாய்க்குட்டிக்கு பணம் வேணான்னு சொல்கிறீங்க? நான் இதை கண்டிப்பாக இலவசமாக வாங்கிக்க மாட்டேன். மற்ற நாய்க்குட்டிகளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதே மாதிரி இந்த நாய்க்குட்டிக்கும் மதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற இந்த 500 ரூபாயை வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் வரும்போது மீதம் இருக்கிற 500 ரூபாயை நான் தந்துடுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இந்த நாய்க்குட்டி மற்ற நாய்க்குட்டிகள் மாதிரி ஓட முடியாது, உங்க கூட விளையாடவும் விளையாடாது, இதனால உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, இதை நீங்க வாங்கிக்கிட்டு போனதும் கண்டிப்பா வருத்தப்படுவீங்கன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு கீழே குனிஞ்சு தன்னோட செயற்கை காலை கழட்டி காமிக்கிறா. என்னாலையும் அந்த நாய்க்குட்டி மாதிரி ஓட முடியாது, என்ன போல அதுக்கும் ஒரு துணை தேவைப்படும் இல்லையான்னு கேட்குறா. உடனே கடைக்காரர் தன்னோட செயலுக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு. நண்பர்களே, மற்றவங்களோட செல்வாக்கு வச்சோ, உடல் வாக வச்சோ, சமூகத்தில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பை வச்சோ அவங்கள தீர்ப்பிடாதீங்க. இது எதுவுமே இல்லாட்டினாலும் வளமானவங்க இருக்காங்க, இவைகளெல்லாம் இருந்தாலும் அதில் பலவீனமானவர்களும் இருக்காங்க. யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க, எல்லாரையும் சரிக்கு சமமாக நடத்துங்க. எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.